श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकृयकेसरी வேதாந்தாச்சாரியவரிஹோமே சனிதத்தாம் சதார்கிருதி. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், தேசிகன் திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுத பதாம்பஜ யுக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனி அஸ்மர் குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே கேசவாய கிருபா பார்த்தம் தீத்மராதி குணாத்மனம் ஸ்ரீ ஷடாரியதீனாம் தேசிகேந்திரவஜம் பிரபத்யே பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்பத குணஸ்பதாம் சரணம் பரவபீஜானாம் ஸ்ரீ ஷடகோப முனீஸ்வரம் ஸ்ரீமதே ஸ்ரீமந்த் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடுகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடுகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமகா. குதா ஸ்துதியோட 12வது சோஸ்திர பாடமும் அதற்கான பொருள் விளக்கமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிராயேன தேவி பவதி விவப்யா விபதேச யோகாத் கோதாவரி ஜகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரதிதயோபி பவந்தி புண்யாஹ. ஏ கோதாதேவியே, பவ திவ்ய தேச யோகாத் அப்படின்னா உன் பெயரை பெற்ற சம்பந்தத்தால், கோதாவரி கோதாவரி நதியானது, இதம் ஜகத் அப்படின்னா இவ்வுலகை, பயசா அப்படின்னா தன் தீர்த்தத்தால், பிரான் பிராயேன மிகவும், புனீதே அப்படின்னா பரிசுத்தம் ஆக்குகிறது. அதாவது பிராயேன தேவி பவதி வெபதேச யோகாத் அப்படின்ற இந்த முதல் வரிக்கு கோதாவரியானது, கோதா அப்படின்ற மகாலட்சுமியோட பெயரை பெற்றதுனால புண்ணிய தீர்த்தமானது அப்படின்றது அர்த்தம். சமயேஷு அப்படின்னா புண்ணிய காலங்களில், பாகீரதி பிரதிதயோபி அப்படின்னா கங்கை முதலிய புண்ணிய நதிகளும் சேர்ந்து, சிரம் நிவாசா அப்படின்னா வெகு காலம் கூடி வசிப்பதால் பரிசுத்தங்களாக பவனி வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கோதாதேவியே, உன் பெயரை வகித்த சம்பந்தத்தாலும் பாக்கியத்தாலும் கோதாவரி நதியானது இவ்வுலகத்தை தன் தீர்த்தத்தால் மிகவும் புண்ணியமாக சுத்தம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். கோதாவரி நதியில் கங்கை முதலிய புண்ணிய நதிகளும் சில புண்ணிய காலங்களில் கூடி நீண்ட காலம் வசிப்பதால் பரிசுத்தமாகிறார்களோ அப்படின்னும் ஒரு வியாக்கியானம். கோதாபிராட்டி, கோதாவரி நதி உன் பெயரை தாங்கி உள்ளதால் அல்லவா இந்த உலகத்தை தன்னுடைய தீர்த்தத்தால் நினைத்து புனிதமாக்குகிறது. இந்த கோதாவரி தீர்த்தத்துக்கு நம்ம முன்னாடி காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ராமாயணத்தில் ராமர் வந்து சீதா பிராட்டியை தேடின்னு வரும்பொழுது புல், மரம், செடி, கொடி, பட்சிகள், மனிதர்கள் பார்க்குறவாக்கிட்டெல்லாம் சீதாவை பார்த்தீங்களா சீதாவை பார்த்தீங்களான்னு கேட்டுட்டே வரார். அப்போ கோதா கிட்டேயும் கேட்குறாராம், அந்த கோதாவரி நதிக்கிட்டேயும் கேட்குறாராம், சீதா பிராட்டியை பார்த்தியா அப்படின்னு. ஆனால் நதியும் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. அப்போ திரும்பி வரும்பொழுது அந்த கோதாவரி நதிக்கிட்ட வரும்பொழுது அவ வந்து கேட்குறா, அப்போ ராமர் வந்து கேட்குறாரு, பாரு இது வழியாக தானே சீதாதேவி போயிருக்கா, அவள்லாம் எல்லாரும் சொல்லாமல் இருந்தா பரவாயில்ல, ஆனால் நீ வந்து நதி ஓட கோதா அப்படின்னு மகாலட்சுமி உடைய பேரை வச்சுட்டு இருக்க, ஆனால் நீ கூட எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்துட்ட பத்தியா அப்படின்னு மனசு வருத்தப்பட்டாராம். அதனால அந்த கோதாவரிக்கு பாபம் வந்து சேர்ந்ததாகவும், அதுக்கப்புறம் பிராட்டி வந்து இந்த மாதிரி திரு அவதாரமான ஆண்டாள் அவதாரம் எடுத்தபோது தனது பெயரை கோதா அப்படின்னு சூடிண்டதுனாலையும் கோதாவரின்ற அந்த பாபம் அபப்பெயர் போய் புண்ணிய தீர்த்தமாகிடுச்சு, அந்த புண்ணிய பெயர் வந்தது அப்படின்றதும் ஒரு இது இருக்கு நம்மளுடைய வியாக்கியானத்தில் தேசிகர் வந்து சொல்லியிருக்கார். அதுதான் இங்கே வந்து திருப்பி அவர் வந்து சொல்றார், தன் பாபங்களை களைத்து புண்ணிய நதி ஆகிறது அப்படின்னு. ஏன்னா அதனுடைய பாபம் வந்து எப்படி களைஞ்சதுன்னா கோதாவரி அப்படின்ற தன்னோட பேர் வந்ததுனால புண்ணிய நதி ஆயிடுத்து அப்படின்னு. தென்திக்கின் ஓர் கோணத்தில் நீ அவதரித்தாய் என்ற
வஸ்து சம்பந்தமானது அந்த திக்குக்கு உண்டு. அந்த சம்பந்தமும் லேசமும் இல்லை கோதாவரி நதிக்கும், பெயரை தன் பெயராக பெற்ற சம்பந்தம் உண்டு அப்படின்றதுனால பேர் ஒற்றுமை என்ற சப்த சம்பந்தமும் உண்டு. பரிசுத்த நதியானது அந்த பெயர் ஒற்றுமையினால அது பரிசுத்த நதியாயிருது. உலகத்தை எல்லாம் பரிசுத்தமாக்குகிறது, உலகத்தை எல்லாம் புனிதமாக்குகிறது. புண்ணிய நதிகளும் அங்க வந்து சேர்கின்றன, சேர்க்கையால் அது இன்னும் புண்ணிய நதியாகின்றது. பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையும் கோதா நதியில் தீர்த்த யாத்திரை செய்து அங்கே க்ஷேத்திரவாசம் செய்து அசுத்தியை நீக்கி புண்ணியமாக்குகிறாள். அதெல்லாம் உன் திருநாமத்தை பெற்ற பாக்கியத்தினாலேயே, மகிமையினாலேயே அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். கோதாதேவியே, கோதாவரி தேவி, பாக்கியரதி முதல புண்ணிய நதிகள் மின் விபூதிகள், உன் தாசிகள் அப்படின்றாரு. பவ திவ்ய தேசே அப்படின்னா உன் திருநாமம் தனக்கும் பெயரான ஓர் சம்பந்தத்தால், பெயர் சம்பந்தத்தால் யோகம் பெற்றது அப்படின்றார். மகா புண்ணிய பரிபாகத்தால் லப்யம் உன் அவதார சம்பந்தம், அதாவது 10வது பாட்டில் பார்த்தீங்கன்னா உன் தாதைக்கு முன்பு கிடையாது அப்படின்னு வந்தது. 11வது சோஸ்திர பாடத்தில் பார்த்தீங்கன்னா மகா புண்ணிய பரிகாரம் அப்படின்றது வந்தது. இங்கேயும் வந்து சம்பந்தம், அதாவது யாருடைய சம்பந்தம், மகாலட்சுமியோட சம்பந்தம், பிராட்டியோட சம்பந்தம், பெருமாளோட சம்பந்தம், இப்படி ஆச்சாரியர்களோட சம்பந்தம், இப்படி பல சம்பந்தங்கள் இருக்கிறதுனால அந்த அந்த பெயர் அப்படின்றது வந்து ரொம்ப உசத்தி ஆயிடுறது, அதுக்கு பெரிய யோகம் கிடைச்சிடுறது அப்படின்னு வந்து தேசிகர் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கோதே என்பது கோதாவரி நதிக்கும், விஷ்ணு சித்தர் ஆற்றதிக்கும் பெயர் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. சப்த சப்தங்கள் வேறு வஸ்து சம்பந்தமில்லை, சப்த மாத்தரான சம்பந்திக்கு கூட இத்தனை மகிமையும் உண்டு. உன் பிதாவான ஆழ்வார், அதாவது சம்பந்தின்னு யார சொல்றாருன்னா, ரங்கமன்னாருக்கு கோதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால பெருமாளுக்கு இவர் சம்பந்தி ஆயிடுறார். அது எதனால வந்ததுன்னா இந்த பிராட்டியோட சம்பந்தத்தினால, அந்த பெயர் சம்பந்தத்தினால வந்தது. அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற ஒரு உச்சித்தமான பெயரும் கிடைத்தது. கோதாவரிக்கும் இந்த மாதிரி உச்சித்தமான பெயர் கிடைத்தது. அதாவது பாபம் நீங்கி புண்ணியம் வந்தது. வயசா பிரணதா புனீதே அப்படின்னா தீர்த்தத்தால் விசேஷமாய் பரிசுத்தமாகிறாள், தீர்த்தத்தால் சுத்தமாகிறார். உன் திருநாமத்தாலும் கோதாவரிக்கு மகிமை உண்டாகிறது. பிராயேன அநேகமான பரிசுத்தமாகிறாள், கோதாவரி பூர்ணமாக ஏகாந்தமாக பரிசுத்தமாகிறாள். யஷ்யாம் அப்படின்னா எந்த கோதாவரி நதியில் சீதா பிராட்டியை சில காலம் பஞ்சவடியில் அணி அந்நதியில் நீராடி அதை புண்ணியமாக்கினாள். சமயேஷு சில புண்ணிய காலம், அந்த சமயேஷு அப்படின்னா நம்ம இங்க ராமாயணத்தை வந்து கோடிட்டு காட்டுறா. சீதா பிராட்டி வந்து அந்த நதியில நீராடினதுனாலையும், சீதா பிராட்டி பஞ்சவடியில அங்க சில காலம் தங்கி இருந்ததுனாலையும், கோதாவரி அப்படின்ற நம்ம பிராட்டியோட பெயர் சம்பந்தத்தினாலையும் அதுக்கு ஏற்றம் உண்டாகிறது. புண்ணிய காலங்கள்ல விசேஷ தினங்கள்ல சமயேஷு, சமமேத்தியா அப்படின்னா நதிகள்ல வந்து சங்கமம் ஆகி அங்க கங்கா இந்த மாதிரி பல நதிகளும் அங்க சங்கமம் ஆகி இன்னும் பெருமை சேர்க்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சொல்றார். சம்பந்தத்தால், அதாவது உன்னுடைய பெயர் சம்பந்தத்தாலும் உன்னுடைய சம்பந்தத்தாலும் அப்படின்னு. சிரம் நிவாச அப்படின்னா சில காலம் வசிக்கிறார்கள், சில காலம் அங்கே வசிக்கிறார்கள். அது எதனால் அங்க வந்து எல்லா நதிகளும் வசிக்கிறார்கள்னா உன்னுடைய சம்பந்தத்தால் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாகீரதி பிரதித யோபி அப்படின்னா கங்கை முதலிய மகாநதிகளும் பகிரதமாக பிரார்த்தனம் செய்வதனாலையும், அங்க அவதீர்ணமான கங்கையும் உத்தம புண்ணிய நதிகளும் கூடி புண்ணியம் சேர்க்கின்றது, பாபங்களை கழுவி புண்ணியங்களை தருகின்றது. அதாவது அகத்தை அக அழுக்கை நீக்கி மேலும் புண்ணியத்தை தருகிறது, மோட்சத்தை தருகிறது அப்படின்றது. பவந்தி புண்ணியகா அப்படின்னா பரிசுத்தம் ஆக்குகின்றது. புண்ணிய நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோதாவரியை என்ற திருநாமத்தன் சம்பந்தத்தை பெற்று
பரிசுத்த நதிகளாகின்றது. வடக்கு திக்கினாலும் கங்கா யமுனா நதிகளினாலும் கோதாவரி என தென்னதி உத்தமமாகிறாள். வடக்கிலிருந்து வரக்கூடிய கங்கா யமுனா தெற்குல இருக்கூட கோதாவரியோட சங்கம் அமைக்கிறதுனாலையும் கோதாவரிக்கு வந்து புண்ணியம் வந்து கிட்டுகிறது. தக்ஷிண தேச மலைகளில் குகைகளில் கோதாவரி தீர்த்தங்களும் புகுந்து சப்தமிக்கின்றன என்று வர்ணிக்கின்றார். கோதாவரி நதியை அவர் தக்ஷிண தேச நதி என்கின்றார். முராரி நாடகத்தில் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு செல்லும் பெருமாள் கோதாவரியை வந்தனம் செய் என்று சீதைக்கு சொன்னார். இவ்வாறாக என்ன சொல்றார் சுவாமி தேசிகன் அப்படின்னா, ஒருத்தருடைய நல்ல சம்பந்தம், அதாவது நல்ல மனுஷாலுடைய நமக்கு ஏற்படக்கூடிய நட்பு, அப்புறம் அவர் அந்த மாதிரியான ஏற்றமான பெயர்கள், அதாவது நம்ம என்ன பண்றோம் இந்த காலத்துல ஃபேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழையில நுழைய முடியாத மாதிரி ஏதேதோ பெயர்கள் எல்லாம் வைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நல்ல பெயர் சம்பந்தம் இருப்பதனால நமக்கு ஏற்றம் கிடைக்கிறது, மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறது, புண்ணியம் வந்து சேருகின்றது. ஏன் எப்படி புண்ணியம் பெயர்னால நமக்கு புண்ணியம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிராட்டியோட பேர் இல்லவா, நம்ம பெயரை சொல்லி நாலு பேர் நம்மளை கூப்பிடும்போது, அந்த பெயரை சொல்லி நம்மை வந்து கூப்பிடும்போது, இப்போ கோவிந்தா கேஷவா அப்படின்னு நம்ம பெயர் வைக்க சொல்லுவோம், பெரியவாள்லாம் வைக்க சொல்வா, பெருமாள் பேர் எங்கோ பெருமாள் பேர். இதனால் என்ன அப்படின்னா, அந்த பெயரை சொல்லி நம்ம கூப்பிடும்போது, அந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமது பாபம் நீம்பி நமக்கு புண்ணியம் வந்து சேருகிறது. இது நம்மை அறியாமலும் நாம் கான்ஷியஸாக செய்யலைன்னா கூட, பெருமாளும் பிராட்டியும் எப்பேற்பட்டவானா, தயாளு குணமுடையவள். அதுலேயும் பிராட்டி ரொம்பவுமே தயாளு குணமுடையவள். அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடும்போது அவள் இன்னும் சந்தோஷப்படுவாள். ஆகையினாலே தான் பெயர் சம்பந்தம் பெயர் சம்பந்தம் பெயர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சோசர பாடத்தில் அந்த பெயருக்கு ஏற்றமும், எதனால் ஏற்றம்னா பெருமாளோட அந்த மகாலட்சுமியோட பெயர் அப்படின்னு சொல்லி பெயரோட ஏற்றம், புண்ணியம் பாபம் நீங்கி புண்ணியம் கிடைக்கிறது, எதனாலனா அந்த பெயரை சொல்லி அழைப்பதனால். ஆகையினால தான் நம்ம பெரியவாளாக என்ன சொல்லுவான்னா, நல்ல பெயராக வைங்க குழந்தைக்கு, பெருமாள் பெயராக வைங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பெயரை வச்சதை மட்டும் பத்தாது, பெயரை வந்து பூரணமாக கூப்பிடணும்னு சொல்லுவாள். பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சா நம்ம பாச்சா பாச்சான் அப்படி சொல்லக்கூடாது, பார்த்த சாரதி அப்படின்னே கூப்பிடணும், பார்த்தான்னு கூப்பிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கூப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முழு பெயரோட உச்சரிப்பு பெருமாளோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி நமக்கு புண்ணியத்தை உண்டு வைக்கும் அப்படின்னு இந்த ஒரு சோஸ்திர பாடம் மூலமா பெயருக்கான ஏற்றம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றத நமக்கு ரொம்ப அழகாக காட்டியிருக்கார் சுவாமி தேசிகன். நாளைக்கு 13வது பாடம், அதற்கான அர்த்தத்தையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.